10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, கோவையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஈஷா குறித்து உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துக்களை தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுக்கு ஈஷா அறக்கட்டளை கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கையில் பெண்களுக்கான அழகில் ஒன்று கூந்தல் என்று முத்தரசன் தெரிவித்திருந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த அரசியல் தலைவரிடம் இருந்து இப்படியான பிற்போக்கு சிந்தனைகள் வெளிவருவது மிகவும் துரதிருஷ்டவசமானது. பெண்களின் அழகு கூந்தலில் இல்லை, குடும்பம், சமுதாயம், சித்தாந்தம், மதம் உள்ளிட்ட காரணங்களின் கட்டாயங்கள் ஏதும் இல்லாமல் அவர்களின் வாழ்க்கையை சுயமாக அவர்களின் விருப்பத்தின் பேரில் தேர்ந்தெடுப்பதில் இருக்கிறது என ஈஷா தெரிவித்துள்ளது. மேலும் நேரடியாகவோ அல்லது ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் அரசின் நேரடி கள ஆய்வு அறிக்கைகள் மூலம் உண்மை என்ன என்பது பொதுவெளியில் எளிதாக கிடைக்கும் என்று ஈஷா தெரிவித்துள்ளது. ஏதோ ஒரு கட்டாய நிர்பந்தத்தின் அடிப்படையில் யாரோ சிலர் எழுதி கொடுத்த அவதூறுகளை முத்தரசன் ஊடகங்களுக்கு முன் படித்து காட்டியது முதிர்ச்சியான அரசியல் போக்கு இல்லை. ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளரே இப்படி செய்வது வருத்தத்திற்கு உரியது என்று ஈஷா கூறியுள்ளது. 2022 கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட வருவாய்த்துறை மற்றும் வனத்துறையின் கூட்டு ஆய்வு அறிக்கையில் ஈஷா யோகா மையத்தின் எல்லைகளை அளவீடு மேற்கொண்டதில் காப்புக்காடு பகுதியில் எந்தவித ஆக்கிரமிப்போ அத்துமீறல்களோ செய்யவில்லை என்று கூறப்பட்டு உள்ளது. ஈஷாவில் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய 100 பெண்களிடம் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் ஈஷாவில் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவே பெண்கள் தெரிவித்துள்ளதை காவல்துறை அதன் அறிக்கையில் பதிவு செய்துள்ளது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இரு பெண் துறவிகள் குறித்த வழக்கில் இருவரும் அவர்களின் சுய விருப்பத்தின் பேரில்தான் ஈஷாவில் இருப்பதாக மிக தெளிவான தீர்ப்பை அளித்துள்ளது. ஈஷா அறக்கட்டளை பல கோடி மக்களுக்கு இந்த மண்ணின் ஆன்மீகத்தை அதன் தூய வடிவில் வழங்கி வருகிறது. ஆகவே உண்மைக்கு புறம்பான பொய்யான அவதூறு கருத்துக்களை முத்தரசன் பரப்ப வேண்டாம் என்று ஈஷா அறக்கட்டளை அறிவுறுத்தியுள்ளது.